தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், மேலதிக விவரங்கள். தென்னக ரயில்வே சார்பில் சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் இடையே இன்று காலை 10:30 மணி முதல் மாலை 3 மணி வரை அனைத்து மின்சார ரயில்களையும் ரத்து செய்துள்ளனர். குறிப்பாக இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த தண்டவாளத்தை பராமரிப்பு பணி மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளனர். குறிப்பாக கோடம்பாக்கம் தாம்பரம் இடையில்தான் இந்த தண்டவாள பராமரிப்பு பணி நடைபெறுகிறது. அந்த ஸ்லீப்பர் கட்டைகள் மற்றும் தண்டவாள கிளாம்புகள் மற்றும் மின்சார கம்பி உள்ளிட்ட பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனால் இப்ப இந்த 2 மார்க்கத்திலேயும் ரயில் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் கூட அந்த பல்வேறு பணிக்காக சென்னைக்கு வருபவர்கள் தாம்பரம் ரயில் நிலையத்தில் மின்சார ரயில் இயங்காதால் வெளியே வந்து பேருந்துகளில் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்காக அதிக அளவில் ரயில் பயணிகள் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் குவிந்துள்ளதால் அங்கு கடும் நெரிசல் காணப்படுகிறது. குறிப்பாக அவர்கள் மாநகர பேருந்துகளை முண்டி அடித்துக் கொண்டு ஏறி சென்னை மார்க்கமாகவும் அதே போல் சென்னையில் தாம்பரத்திலிருந்து பல்வேறு மார்க்கமாகவும் அவர்கள் வந்து பேருந்துகளில் பயணம் செய்கிறார்கள். இதனால் அங்கு பேருந்துகள் ஜிஎஸ்டி சாலையில் நின்று பயணிகளை ஏற்றி செல்வதால் அதிக கூட்டம் அங்கு அலைமோதுவதாலும் இங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாம்பரம் மேம்பாலம் மற்றும் அதனை அடுத்து 1 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அதே போல் பல்லாவரத்திலிருந்து தாம்பரம் நோக்கி செல்லும் ஜிஎஸ்டி சாலை இரு மார்க்கத்திலையும் கடும் போக்குவரத்து நெரிசலை அங்கு காண முடிகிறது. இன்று மாலை 3 மணி வரையும் இந்த தண்டவாள நடைபெறுவதால் இந்த பகுதியில் போக்குவரத்து கடுமையாக இருக்கும் என கூறப்படுகிறது. கடந்த வாரமும் இதே போல் 2 நாட்கள் பராமரிப்பு பணிக்காக ரயில்வே துறையினர் வந்து ஈடுபட்டார்கள். அதனை அடுத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை 3வது நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் இந்த 2 வாரமாகவே இந்த விடுமுறை நாட்களில் ரயில் பயணிகள் வந்து பேருந்துகளில் பயணம் பண்ண வேண்டிய சூழ்நிலையால் இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் மக்கள் கூட்டமும் அந்த பேருந்துகளில் ஏறி செல்லும் அலைமோதும் அந்த கூட்டத்தை காண முடிகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.